ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. வந்தேகே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். இப்ப கொஞ்ச நாளா நாம எம்பெருமானுடைய ராசோத்சவத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராச கிரீடைக்காக கண்ணன் எல்லாரையும் கூப்பிடுற, எல்லாரும் வந்துட்டா, வந்த பிற்பாடு திடீர்னு காணாம போயிட்டே, காணாது போனவர் மறுபடியும் வந்துட்டே, தாசாம் அவிர்பூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் மறுபடியும் அவ எல்லார் நடுலையும் சேவை சாய்க்கிறேர். அப்படி அந்த கண்ணனை தொட்டு பார்த்துட்டு கண்ணன் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். கதிவிதா கிருபா கேபி சர்வதோ த்ருத தயோதயா கேசிதாஸ்ரிதே கதிசிதிஹி த்ருஷா மாதிருஷேஷ்வபீத்யபிஹிதோ பவான் வல்லவீஜனை. இந்த கருணையில எத்தனையோ விதம் இருக்கு. அதுல சிலாதே ஸ்திரீத்வாதிகின்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க ஒரு கல்லு கூட ஒரு பெண்ணாயிடும். பாஷாண நிர்மித தபோதர தர்மதாரம், ஒரு கல்லு வந்து மகா பதிவிரதா சிரோமணியாக மகர்ஷியினுடைய பத்னியாக ஒரு கல்லு ஆயிடுத்து. ஒரு கரிக்கட்டையே ராஜகுமார் பஸ்மன் உபாஹித நரேந்திர குமார பாவம், இது போய் ஒரு கரிக்கட்டை போய் ராஜகுமாரனா ஆயிடுறது. இதெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமைன்னு சொல்லி சொல்றா. இந்த திருவடியினுடைய பெருமையெல்லாம் இந்த கண்ணனுடைய கருணையினாலதானே வருது. இப்ப எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு இருக்க, தனக்கு உபகாரம் பண்ணா அதுக்கு பிரத்யுபகாரம் பண்றது, சிலர் தம்ம அண்டின வாழ்த்தத்துல கருணை கொண்டவர்களாக இருந்துட்டு இருக்க, சிலர்லாம் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா தன்னை அண்டின வாழ்த்தத்துல கூட உண்மை மாதிரி கருணை இல்லாமல் அழ வச்சுட்டு போயிட்டு இருக்கிறவாளும் இருந்துட்டு இருக்கா. அது என்ன கருணைன்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கோபஸ்திரீக்கள்லாம் கண்ணனை கேட்கிறாளாம். அப்ப கண்ணன் சொல்றார், ஐயோ நான் உங்களெல்லாம் அழ வைக்கணும்லாம் நான் போல, உங்க மனசுல நான் எப்பவும் இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் மறைஞ்சு போனேன்னு சொல்லி சொன்னார். இப்ப எல்லாருமா சேர்ந்து ராசக்கிரீட பண்றதுக்கோசரம் அந்த யமுனா தட்டத்துல யமுனா தீரத்துல நல்லா அப்படியே எல்லாரும் சூழ்ந்துட்டு இருந்துட்டு இருக்கா மொத்த பேரும். இந்த ராசக்கிரீடையில என்ன ஒரு விசேஷம்னு கேட்டோம்னாக்க, ஒருத்தர் நுனி கைய ஒருத்தரை பிடிச்சிட்டு தட்டாமால சுத்துறதுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி சுத்தணும். இப்ப அந்த நுனி கைய தத கிரகஸ்த கிரகணார்த்தினாம் சசவ்யதோ தட்சிணதச்சதிஷ்டன்னே பபார வித்யுத்யவதான பாஜம் வாத்யாஜுஷாம் வாரிமுச்சாம் அபிக்ஷாம். இப்ப எல்லாரும் வந்து சேர்ந்துட்டா. இவருக்கு ரெண்டே ரெண்டு கை தான் இருக்கு. அங்க வந்திருக்கிறவாளோ 500,000 கோபிமார்கள் வந்திருக்கா. அத்தனை பேரும் கைய நீட்டுறா, என் கைய பிடிச்சுக்கோ என் கைய பிடிச்சுக்கோ அப்படின்னு நுனி கைய பிடிச்சிட்டு தட்டாமால சுத்தணும். இப்படி கைய நீட்டுறதுக்கோசரம் பார்த்தோம்னாக்க அத்தனை பேர் கையும் பெருமாள் பிடிச்சுட்டு இருக்கேனா, அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். அந்த ராசக்கிரீடை பண்றதுக்கு முன்ன பெருமாள் தன்னை அலங்காரம் பண்ணிருக்கிறான். இவர் நடுவுல இருந்துட்டு இருக்க கோபிமார்கள் எல்லாரும் ஒரு மண்டலமாக ஒரு சர்க்கிளா அப்படி சுத்திண்டு இருந்துட்டு இருக்காளாம். இப்ப நட்ட நடுவுல பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார் இல்லையோ, கண்ணன் எழுந்துள்ள இருக்கிறார் இல்லையோ, இத்தனை பேரும் கண்ணனையே வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. இப்ப இத்தனை பேரும் பார்க்க போறான்றதுக்காகவே அந்த கோபிமார்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும்ன்றதுக்காகவே பெருமாள் விசேஷமா ஒரு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறான். கேசபாசத்ருத கிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கராக கன சௌரபம்
பீதச்சேலத காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் சுமணி நோபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவ ரூபமீச கலையாமகை. பட்டத்ரி சொல்றார் இந்த இடத்துல, ராசகேளி பரிபூஷிதம் தவ ரூபமீச கலையாமகை. ராசகேளிக்காக இந்த ராசக்கிரீடைக்காக நீர் ஆச்சரியமா அலங்காரம் பண்ணிட்டு வந்தேற, அந்த அலங்காரத்தோட உம்மை சேவிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு புதுசா அலங்காரம் பண்ணிட்டே பெருமாளுக்கு இல்லாத ஒரு அலங்காரமா அப்படின்ன, கேசபாசத பிஞ்சிகா விததி, கேசபாசத பிஞ்சிகா விததி, கொண்டையில மயில் தோகைய வரிசையா அது சொரிகின்றேராம். அந்த கொண்டைக்கு பார்த்தோம்னா அது அலங்காரமா எடுத்தான். சஞ்சலன் மகர குண்டலம், காதுல குண்டலம் மகர குண்டலத்தை சாத்தின் இருக்கார் கண்ணன். இது கண்டு இது ஜிமிக்கு போட்டிருந்தாதான் அதுதான் ஆடுமான் நான், இது மகர குண்டலமும் ஆடும். இது இந்த மகர குண்டலம் இப்படி அப்படியும் ஆடுறதுதான், அது அழகா இருக்கா. ஹாரஜாலவன வாலிகா லலித மங்கராக கன சௌரபம், திருமார்புல வனமாலைய சாத்தின் இருக்க, அந்த வனமாலை வந்து இவர் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் மாறி மாறி அப்படி இப்படி ஆடுறதான். வனமாலை மாத்திரமில்ல முத்து மாலையும் சமர்ப்பிச்சுட்டு இருக்கார் பெருமாள், முத்து மாலை சாத்தின் இருக்கார். அதுல பெருமாள் திருவாபரணங்கள்ல பார்த்தோம்னா நிறைய பதக்கம், சொர்ண பதக்கம் எல்லாம் சாத்திருக்கும், கல்லழிச்ச பதக்கம் எல்லாம் இருக்கும். அத்தனைக்கும் மேல ஒரு புலிநகம் வச்சு ஒரு முத்து மாலை போட்டிருந்தா அந்த முத்து மாலை ஒரு தனி சோபையா இருக்கும். அந்த பெருமாள் ஏலத்தே அது நீளமா இருக்கும் அந்த முத்து மாலை, அந்த ஒரே ஒத்த ஒரு வரிசையில தான் இருக்கும், ரெட்டை வருஷம் மூணு வருஷம் எல்லாம் இருக்கு. அது தேவப்பெருமாள் சேச்சுமான ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். அந்த முத்து மாலை அப்படி ஆடிண்டு ஆடிண்டு ஒரு அழகு கொடுக்கும். அது அந்த மாதிரி கண்ணன் ஒரு முத்து மாலை சாத்தின்னு இருக்காராம், இரண்ட ஒரு வனமாலையும் சாத்தின்னு இருக்கார். வனமாலை எப்பவும் விட்டு பிரியாது, ஆகையில வனமாலை சாத்தின்னு இருக்கார், முத்து மாலை சாத்தின்னு இருக்கார். அவர் நர்த்தனம் பண்ணச்சே அது ஆடுறதான் அப்படியே. ஹாரஜாலவன மாலிகா லலிதம் அங்கராக கன சௌரபம். எல்லாம் எங்கேயான வெளியூர் போகணும், இதுக்கு ரிசப்ஷனுக்கு போகணும்னாக்கா அவ சென்ட் அடிச்சுட்டு போறாளோ இல்லையா, இந்த மாதிரி இந்த காலத்துல அந்த மாதிரி பெருமாள் ஆச்சரியமான ஒரு சந்தனம் பூசின்னு இருக்காராம். அந்த தோல்ல மார்பல்ல திருமார்பல்ல இங்கெல்லாம் நிறைய சந்தனம் பூசின்னு இருக்காராம். அந்த சந்தனம் பூச்சு தும்மனு வாசனை அடிக்கிறதா அந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் வாசனையோட இருந்துட்டு இருக்கான். பீதச்சேல திருத கஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சிதம். சரி, இதெல்லாம் எடுத்து என்ன வஸ்திரம் சமர்ப்பிச்சுட்டு இருக்க, என்ன வேஷ்டி உடுத்தின்னு இருக்கா, என்ன புடவை உடுத்தின் இருக்கா, என்ன வேஷ்டி உடுத்தின்னு இருக்கா, என்ன சொக்கா போட்டு இருக்கான்றது தானே அதையும் ஒரு முக்கியமான விஷயமாச்சு. ஆபரணம் எல்லாம் பாக்குறது ஒரு பங்கு இருக்கட்டுமே, இது ஒரு பிரதானமானதாச்ச அப்படின்னா என்ன சாத்தின் இருக்காரு அப்படின்னா, பீத்தச்சே லத்ரத காஞ்சி காஞ்சிதம், மஞ்ச பட்டு உடுத்தின் இருக்கேதான். அது பெருமாளுக்கே ஸ்பெஷல், அவருக்கு தான் அது உண்டுது. அந்த பஞ்ச பட்டு மேல கட்டிண்டு அது மேல ஒரு ஒட்டியானம் மாதிரி அரணால் கட்டிட்டு இருக்காராம். அது மேக்கலை, அது பெருமாள் தேவை பெருமாள் எப்ப சேவிச்சுமானாலும் அரணால் இல்லாத சேவை சாய்க்க மாட்டேன். அரணால் திருமார்பணாச்சியா யஜ்னோபவீத்தம் இதோடுதான் சேவை சாய்ப்பு. அந்த மாதிரி மஞ்சப்பட்டு உடுத்திண்டு அது மேல ஒரு அரணால் இருக்காராம். உதஞ்சது அம்சுமணி நோபுரம், அதோடு நின்று போயிட்டா அங்க மேலேந்து ஆரம்பிக்கிறேர், திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு வரையர் பெருமாள் எப்படி இப்படி எல்லாம் சேவை சாய்க்கிறேன்றத. திருவடியில நூப்புறம் அந்த காலில் தண்டை போட்டுன்னு இருக்கிறான். அந்த தண்டை போட்டு ஒவ்வொரு வாட்டியும் அந்த இவ கையை பிடிச்சிட்டு அப்படி குதிக்கச்சே குதிக்கச்சே அந்த தண்டை ஜல் ஜல் ஜல்னு ஓச கேட்கறதான். அது உதஞ்சதம் சுமணி நூப்புறம் ராசகேளி பரிபூஷிதம் ஹிதவ ரூபம் கலையாமகை. அந்த ராச கேளியில அந்த ராச கிரீடையும் போது இப்படிப்பட்ட அலங்கரிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற உம்முடைய அந்த திருமேனிய நாங்க சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ அவ எல்லாரும் தாசம் ததங்கம் வெதிசங்கலோபாது தைரந்திரிகா விருத்தி உபேயுமீ உபேயுஷீணாம்
விரக்த நித்தேஜ பத சராங்கி ராகாதிகம் பிராஸ்துதராசலீலாம். இந்த ராசலீலை பத்தி சுவாமி தேசிகன் யர்வாபிரதத்துல சாதிக்கிறார். இப்போ பெருமாளுடைய திருவடின்றது இந்த சம்சாரத்துல வைராக்கியத்தோட இருக்கிறவாளால தான் தியானம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்படி அவளுக்கு தான் இப்ப கோவிலுக்கு போறது பரநியாசம் பண்ணிக்கணும்னாக்கா ரிட்டையர் ஆன பிற்பாடு ஒரு 70 வயசு ஆட்ட சுவாமி அப்புறமா பரசமர்ப்பணம் பண்ணிக்கிறோம் இப்போ முற்றம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்கிறாள் இல்லையோ. இந்த கோவில் குளத்துக்கு பசங்கள்லாம் போயிருந்துன்னாக்கா இதனடா அது பயிற்சி மாட்டோம் நிச்சயம் கர்த்தால கோவிலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு இதுக்கெல்லாம் ஒரு வயசு நிர்பந்தம்லாம் இருக்கு. அது வந்து கழமா போச்சுன்னா ரிட்டையர் ஆனா ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு கோவிலா போயிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி போலாமான்னு எதனா இதுவா இதுக்கு எதனா நிர்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். அந்த பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ணமுன்னாக்கா வைராக்கியம் இருக்கிறவாள் தான் யோகிகள் தான் தியானம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா இவாளுடைய அந்த பெருமாள் யார் யாரெல்லாம் பெருமாளுடையே எல்லாமா நினைச்சுட்டு சர்வஸ்வமாக நினைச்சுட்டு தியானம் பண்றாளோ இந்த கோபிமார்கள் மாதிரி இருக்கிறவாள் இருக்காள் அவளுக்கெல்லாம் பெருமாள் சேவை சாய்க்கிறேன் தன்னை முழுசா சேவை சாய்க்கிறேன். எத்தனையோ தனக்கு வைராக்கியம் இருக்கிறதா நினைச்சுண்டு அவ பண்றவ யோகிகளுக்கெல்லாம் கூட சேவை சாய்க்க மாட்டேன்றேன். ஆனா இவாளுக்கு சேவை சாய்க்கிறேன். இவாளுக்கு சேவை சாய்க்கச்சே பெருமாள் என்ன பண்றேன்னா தான் எப்படி நிறைய அலங்காரம் பண்ணிக்கிறாரோ அந்த மாதிரி இப்ப பெருமாள் சேவை சாய்க்க போறேன்னு சொல்லிட்டு அவரும் அலங்காரம் அந்த பெண்களாமும் அலங்காரம் பண்ணிட்டு அந்த கண்ணனோட ராசக்கிரீடைக்கோசரம் வரலாம் தனியா. இத்தனை இருந்ததெல்லாம் வேற போனா போட்டோம் இப்ப ராசக்கிரீடை நடக்க போறதுன்னு அவ எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கிறாளாம். அப்படி அலங்காரம் பண்ணிட்டு கைய நீட்டுறாளாம். தத கிரகஸ்த கிரகணார்த்தினாம் சசவ்யதோ திணதிஷ்டன்னு சவ்யதோ திணதிஷ்டன்ன அவர் இடது பக்கத்துலயும் இருக்கேரா வலது பக்கத்துலயும் இருந்திருக்கேரா ரெண்டு பக்கத்துலயும் இருந்துருக்கேரா நடுவு நடுவுல என்னடா இது நடுவுல ஒருத்தர் இருக்கு நுனி கைய கோத்துட்டா கோத்துன்ற பிற்பாடு அவளுக்கு நடுவுலயும் இவர் நிக்கிறேர் ஒவ்வொருத்திக்கும் பக்கத்துலயும் இந்த பக்கத்துலயும் இருக்கேர் அந்த பக்கத்துலயும் இருக்கேர் இப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அத்தனை ரூபத்தை பெருமாள் எடுத்துருக்கேரா அப்படி பெருமாள் சேவை சாய்க்கிறேர் கண்ணன் சேவை சாய்க்கிறேன்னா இந்த பெண்கள்லாம் எப்படி யோகேஸ்வரேன கிருஷ்ணேல தாசாம் மத்தியே துவயோர் துவயோஹோ பிரவிஷ்டே நகிரீதானாம் கண்டே ஸ்வநிகடம் ஸ்திரியா. தாசாம் மத்தியே அவ ரெண்டு பேருக்கு நடுவுல நடுவுல இவர் இருந்துட்டு அவ ரெண்டு பேர் மேலேயும் ரெண்டு பேர் தோல் மேலேயும் இவர் ரெண்டு கையும் போட்டுக்கிறாரா இந்த கையும் போட்டுக்கிறார் அந்த பக்கத்துல அவ இருக்கா அவளோட தோல்லையும் போட்டுக்கிறேன் இவர் தோல்லையும் போட்டுக்கிறேன் எதிரையும் இருந்துருக்கேர் அவ கையையும் பிடிச்சுட்டு இருக்கேர். இத்தனை கண்ணனா எத்தனை கண்ணன் யோசனை பண்ணி பாருங்கோ 5 லட்சம் பேர் நடுவுல இருக்கேர் நடுவுல ஒரு கண்ணன் இருந்துட்டு இருக்கேர் இது 2,50,000 ஒவ்வொரு கண்ணனாக இருக்கேரா எத்தனை கண்ணனா இருக்கேன்றது இது கணக்கு போகணும். இந்த கண்ணனுக்கோட கண்ணனோட கூட ராசக்கிரீடை பண்றதுக்காக அந்த பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளாம். அவன் எப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான்றதையும் அனுபவிக்கிறேர். தாவதேவ கிருத மண்டனே கலித கஞ்சுலீக குச மண்டலே கண்டலோலமணி குண்டலே யுவதி மண்டலே தபரிமண்டலே அந்தராசகல சுந்தரி யுகளமிந்திரா ரமண சஞ்சரண்ணே மஞ்சுளம் ததனுராச கேளி மயி கஞ்சனாபமுபாததாஹா. இந்த விருத்தமே அத்தியுதமான விருத்தம் பட்டத்ரி சொன்னது. அதே மாதிரி சுவாமி தேசிக்கணும் சாதிக்கிற இது ஒரு அழகான அனுபவிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தையே அனுபவிக்கலாம் வேற ஒண்ணுமே வேண்டாம். எல்லாரும் அப்படியே சூழ்ந்துட்டாலும் சரிவா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை உண்டு பண்றேன் நாம எல்லாரும் ராசக்கிரீடை விளையாடலாம் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறவை கூத்துன்னு பேர் இது. இது எல்லாரும் அப்படியே ஒரு மண்டலமா இருந்துட்டாலாம் கலித சஞ்சுளி கக்குச்ச மண்டலே. இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு கேட்டாக்க இந்த காலம்தான் இல்லை இந்த காலத்துல இருந்தே ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. யாரா புதுசா புடவை வாங்கி கொடுத்தாக்க இந்த புடவை புது புடவையை உடுத்தி போயேன் அப்படின்னு சொன்னோம்னாக்க இல்லை இல்லை இதுக்கு மேட்சா இன்னும் சொக்கா தச்சுக்கல
அது தச்சண்ட பிற்பாடு அப்புறமா புது புடவை உடுத்திட்டு போறேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த புது புடவை வாங்கி கொடுத்தா கூட இதை வச்சுடுவா. அதுக்காக இது இன்னைக்குதான் இந்த மாதிரி மேட்சா போட்டுக்கிறது அப்படின்னு வந்திருக்கோன்னு நினைச்சிருந்தா இது கிடையாது, அந்த காலத்திலேயே அப்படிதான் இருந்திருக்கோம். அவ புடவைக்கு ஏற்றதாக இருந்துருக்கிற கஞ்சுக்கும் சொக்காயும் போட்டு இருந்துருக்காளாம். அப்படி கழித்தா அந்த கொஞ்சம் அதோட கூட இருந்துட்டு கண்டலோல மணி குண்டலே யுவதி மண்டலே, கண்டலோல மணி குண்டலே. பெருமாள் மாத்திரம்தான் மகர குண்டலம் சாத்திக்கலாமா? அவர் நிச்சயம் நம்ம புதுசு புதுசா பாக்குறோமே, நீளமா ஜிமிக்கி, ரவுண்டா ஜிமிக்கி, இது கிட்டத்தட்ட ஜிமிக்கி, அது ஆடுற மாதிரி ஜிமிக்கி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான காதல குண்டலங்கள் தரிச்சுட்டு இருக்காளாம். அது கண்ணம் வரைக்கும் வரதான் அது. மண்டலோ கண்டலோல மணி குண்டலே, இவ்வளவு நீளமா பெருசா ஒரு போட்டு இருக்கா, அது காது ஏஞ்சு போகாதுன்னா தெரியாது, அவ்வளவு சாஃப்டா இருக்கும் மெல்லிசா இருக்கும் போல் இருக்கு அதுக்கு. அது கன்னத்துல வந்து டக்கு டக்கு டக்குன்னு இடிக்கிறதா அது, அது கன்னங்கள்லாம் அசையறதும் அப்படி இருந்துட்டு இருக்கு. யுவதி மண்டலே பரிமண்டலே, எல்லாரும் யுவதிகள், அவ மொத்த பேரும் சூழ்ந்து நின்றுட்டு இருக்காளாம். அவ சகல சுந்தரி யுகல மந்தரா சஞ்சரன் அந்தரா, சகல சுந்தரி யுகல இந்திரா ரமண சஞ்சரன். ரெண்டு பேர் நடுவில், ரெண்டு பேர் நடுவில் அவர் போயிட்டே இருக்கார். இது பெரிய மேக கூட்டங்கள் நடுவில் மின்னல் மின்னற மாதிரி கண்ணன் பிரகாசிச்சுட்டு இருக்காராம். இது நடுவில் நின்றுட்டு இருந்துட்டு இருக்க, நடுவில் நின்றுட்டே இருக்கச்சே பார்த்தோம்னாக்க, அவர் ரெண்டு பேர் தோல் மேலையும் கையை போட்டுண்டு ரெண்டு பேர் நடுவுலையும் சஞ்சரிச்சுட்டு இருக்காராம். இது ஒரு க்ஷணம் அது அப்படியே பளிச்சு 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 பளிச்சுன்னு அந்த கண்ணனுடைய சேவை ஆடுதான் அதுக்கு. மஞ்சுளம் ததனு ராச கேளிமை, ததனு மஞ்சுளம், அதுக்கப்புறமா மனோகரமாக இருந்துருக்கிற அந்த ராச கேளிய நான் என்னன்னு சொல்றது, அவ்வளவு அற்புதமான ஒரு ராச கிரீடை அப்படின்ன. சரி, அந்த ராச கிரீடையில போச்சு, பாட்டு பாடணும், அதுக்கு தகுந்த மாதிரி நத்தனம் ஆடணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. எம்மன்னேர்னு நபஸ்தாவத்து விமான சதசங்குலம் திவௌகசாம் சதாராணாம் சதாராணாம் ஔத்சுக்கியாத் அபகிருதாத்மனாம். இது அங்கேந்து தூரேந்து நாரதர் பார்க்கிறாராம். நாரதர் தான் எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்தின்றே இருக்கிறவர். அவர் கண்ணில் பட்டுடுத்து, கண்ணன் பண்ற ராச கிரீடன்றது அவர் கண்ணில் பட்டுடுத்து. அப்படி சுப்பளிச்சு பிளிச்சு பிளிச்சுன்னு சேவை சாய்க்கிறேன். இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் நர்த்தனம் பண்ணாக்க அந்த லைட் எல்லாம் இப்படி இப்படி மூஞ்சில் அடிக்கிறது, இதில் அடிக்கிறது, இப்படிலாம் பண்ணுற மாதிரி அவர் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறால, இது எல்லாம் அந்த காலத்தில் கண்ணன் தானே பண்ணி காண்பிச்சது தான் இவா புதுசாக பண்ணுறாளே தவிர இவா ஒன்றும் புதுசாக பண்ணலை. அதுதான் இவா மனசில் என்னமோ தான் தோணி புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இவா சொல்லிட்டு இருக்கா. நாரதர் பார்க்குறேன், அங்கேருந்து தூரேந்து பார்க்கச்சேயே அந்த பெருமாளுடைய தேஜஸ்ஸு பிடிச்சு இழுக்கிறது அவருக்கு. வாசுதேவ தவ பாசமானமிக ராச கேளி ரச சௌரபம் தூரத்தோப்பி கலு நாரதாகதித வாகலைங்கம் குதுகாகுலா. நாரதர் எப்பவும் தான் ஒண்ணு நல்லதை பார்த்தேன்னா தன்னோட நிக்காது, எல்லாருக்கும் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி அங்க நடக்கிறது, அங்க நடக்கிறது, அங்க நடக்கிறதுன்னு போய் சொல்லுவான். அதுக்கோசரம் மொத்த பேரும் ஓடி வந்துட்டாளாம், தேவதைகள்லாம் ஓடி வந்துட்டாளாம். தேவதைகள்லாம் ஓடி வந்தா தேவதா ஸ்திரீக்கள்ல நாங்க மாத்திரம் என்ன ஆத்துல உட்காந்து இருக்கிறதா, நாங்களும் அந்த கண்ணனுடைய ராசக்கிரீடைய பார்க்கணும்ட்டு. தம் பத்னி பிரணு கச்சேம தேவாஹா, வேதமே சொல்றது பெருமாளை சேவிக்க போகணும்னாக்க ஒண்டியா போகக்கூடாதான், மனைவியை அழைச்சிட்டு போனோம், குழந்தைகள் அழைச்சிட்டு போனோம், எல்லாருமா போய் அந்த பெருமாளை சேவிக்கணுமா. தேவதைகள் மொத்த பேரும் பத்னிகளோட கூட வந்துட்டாளாம். திவௌகசம் சதாரணம் ஔத்சுக்யாபகிருதாத்மனம், இவ எல்லாரும் ஓடி வந்துட்டானா. வேஷபூஷண விலாச பேசல விலாசினி சத சமாவிருதா, மொத்தம் தேவத்துல சமூகம் மொத்த பேரும் இதுல ஒரு பெரிய உற்சாகம் வந்துட்டு அந்த கண்ணன் குறவை கோத்து ஆடுறே இதை பார்க்கணும் அப்படின்றதுக்கோசரம் எல்லாரும் ஓடி வந்துட்டாளாம். இப்போ
எல்லாரும் வந்து வந்தாலும் கூட இப்ப பெரிய சினிமா பாக்குறதுக்கு போனாள்னாக்கா இவ அலங்காரம் பண்ணிக்காத போவாள, அங்க எப்படி இருந்தாலும் இவ எப்படி அவ போறவாள்லாம் சினிமா பார்க்க போறவாள்லாம் தான் தான் என்னமோ சினிமால அந்த திரையில காண்பிக்க போற மாதிரி நினைச்சிட்டு இவ அலங்காரம் பண்ணிட்டு போவா. இந்த வேஷ இந்த ராசக்கிரீடைய பார்க்கறதுக்கு வர தேவதைகள்லாம் அவ அலங்காரம் பண்ணிட்டு வரதான். வேஷபூஷண விலாச பேசல விலாசினி சதசமாவிருதா, ஒரு சிருங்கார சேஷ்டைகளோட இருந்திருக்கிற நூத்துக்கணக்கான ஸ்திரீகளோட கூட ஆகாசத்திலிருந்து சொர்க்கலோகத்திலிருந்து ஓடி வந்துட்டா எங்கேயானா முடிஞ்சு போயிட போறது, அதுக்கு முன்னா நம்ம போய் பார்க்கணும் இந்த ராசக்கிரீடையை பார்க்கணும் பார்க்கணும்ட்டு ஓடி வந்துட்டாளாம். இது இவ கைய நீட்டுறா, நீட்டுற சமயத்துல ரெண்டு கைய அவ கைக்கு கொடுத்துட்டேன், ஒவ்வொருத்தர் கையிலையும் பிடிச்சுட்டு இருக்கார், அத்தனை கண்ணனா நடுவுல இருந்துருக்கு, ரெண்டு ரெண்டு பேர் நடுவுல ஒவ்வொருத்தர் கையையும் கண்ணன் பிடிச்சுட்டு இருக்காருனாக்கா அத்தனை பேருக்கும் நடுவுல இருக்கிற கண்ணன் ஒத்தரா இல்ல, அத்தனை பேருக்கும் அத்தனை தனித்தனி தனக்காகவே கண்ணன் ஏற்பட்டிருக்கார், தனக்காகவே கண்ணன் ஏற்பட்டிருக்கேன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான், அத்தனை கண்ணனா சேவை சாய்க்கிறார். நடுவு நடுவுல வேற அவ ரெண்டு பேருக்கு நடுவுல நடுவுல அவ தோளை பிடிச்சிட்டு வேற இருந்திருக்கார், அங்க வேற அத்தனை கண்ணனா ஜொதிக்கிறார். இப்படி ரெண்டு கையால அவ கைய பிடிச்சிட்டு தட்டாமால சுத்துற மாதிரி சுத்துறார், இன்னொரு ரெண்டு கைகளால அந்த இடத்துல மாத்திரம் வருது, இதுக்கு முன்ன கையெல்லாம் வரல, அந்த கைகளால அவருக்கு என்ன பண்றாருன்னா வேணுகானம் பண்றாராம். வேணுநாத கிருத தான தான கல நாகராக கதி யோஜனா லோபனீய மிருது பாத பாத கிருத தால மேல மனோகரம். வேணுநாதம் நடக்கிறது, வேணுகானம் பண்ண பாட்டு இருந்ததுன்னா வெறும் தாளம் இல்லாத இருந்ததுனாக்கா அது நல்லா இருக்காது. அப்ப தாள அதுக்கு ஒரு ஸ்வரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தாளம்லாம் வருது. எங்க இருந்து தாளம் போடுறா அப்படின்னா, இத்தனை கோபிமார்களும் தன்னுடைய கால் நூப்புறம் சதங்கையினாலேயே காலாலேயே தாளம் போடுறாளாம். அது அதிகமான ஒரு அதே சமயத்துல இனிமையான ஒரு பாட்டு, அது பல ராகங்களுடைய கதி, இது எல்லாம் சேர்ந்து அந்த சமயத்துல ஒரு மிருதுவான இது டமால் டிமின் அடிக்கிறது இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக்ல தான் டமால் டிமின் அடிக்கிறதெல்லாம் வரும். இங்க வரைச்சே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிருதுவான ஒரு செய்கை அந்த பாட்டு பாடுறது, அதுக்கு தகுந்த மாதிரி தாளம் இருந்துருக்கான். இத பார்த்த உடனே மனோகரம், இத்த காட்டுல வேற என்ன ஓணும் நமக்கு அப்படின்னா, பாணி சங்கணித கங்கணஞ்சமுகம் அம்சலம் பித கரம்புஜம் ஸ்ரோணி பிம்பச்சல தம்பரம் பஜத ராசகேளி ரசமண்டலம் அம்பரம். பாணி சங்கணித கங்கணம், இப்படி கைகள்ல இப்படி தட்டாமல சுத்துறா இவ, மொத்த பேரும் கையில வலை போட்டு இருக்கா, அந்த வலையும் ஜல் ஜல் ஜல்னு ஓச கேக்குறதா, அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி அது தாளமாக இருந்துருக்கான். அந்த வலையெல்லாமோ அது மாதிரி மாட்டு ஸ்ரோணி பிம்பஜல தம்பரம். அவ ராசக்கிரீடையில பண்ணச்சே இவ ரெண்டு கையும் பிடிச்சு கண்ணன் கையை பிடிச்சுண்டு அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தி சுத்தி வர, அந்த சுத்தி சுத்தி வரச்சே இவ உடம்புல உடுத்தின் இருக்கிற இந்த ஆடை இருக்க இது காத்தால பெருசா போய் ஒரு சுத்து சுத்துற மாதிரி இருந்துருக்கான். இப்ப கன்னிமார்கள்லாம் பாவாடை உடுத்தின்றாங்கனாக்கா அந்த பாவாடை பெருசா ஒரு தூரக்க வர மாதிரி அது வேற ஆச்சரியமா இருக்கான். ஸ்ரேணி பிம்பஜல தம்பரம் பஜத, ஒரு அந்த வஸ்திரத்தோட இருந்துருக்கிற இந்த ராசக்கிரீடைய சேவிக்கணும், இது மாதிரி ஆச்சரியம் வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் சொல்ல சாதிக்கிறார். துவயோ துவயோ ரேகதையா சதாசாம் மத்தியஸ்திதோ மண்டல ராசனே கரத்வய ஸ்பர்ஷரசேன காந்தாக பிரத்யேகமானந்தி பிரசம் நனந்த. கரத்வய ஸ்பர்ஷரசேன, பெருமாளுடைய ரெண்டு கைகளினுடைய ஒரு ஸ்பர்சம் ஏற்படும். ஒத்திக்கு ஒரு பக்கம் தானே வரும், ரெண்டு பக்கத்துலயும் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு கண்ணனா இருந்துட்டு வலது கையால இவ்வளவு தொடர,
இன்னொரு கண்ணனா இருந்துட்டு இடது கையால அவள தொடர. அப்ப ரெண்டு கையினுடைய ஸ்பரிசமும் ஏற்படுறது இவாளுக்கு. அந்த கரத்வய ஸ்பரிச ரசத்தை அனுபவிக்கிறாளாம் அந்த கோபிமார்கள் எல்லாரும். ஸ்ரத்தையா விருஜதானுகான கிருத தார தார மதுரஸ்வரே நர்த்தனே தலலி தங்கஹார லுலி தங்கஹார மணி பூஷணே சம்மதேன கிருத புஷ்ப வருஷமல முன்விஷத்விஷதங்குலம் திவிஷதங்குலம் சின்மயே த்வயி நிலீயமானமேவ சம்முமோகசவதூங்குலம். ஸ்ரத்தையா விரசித, ரொம்ப ரொம்ப பகு ஸ்ரத்தையோட. இதுல ஒரு பின்பாட்டு வேற இருக்கு. இது பாட்டு பாடுறா, அந்த பின்பாட்டுல உச்ச ஸ்தாயில பாட்டு பாடின் இருக்காளாம். தார தார மதுரஸ்வரே, அந்த உச்ச ஸ்தாயில மதுரமான ஒரு கீதம். அப்போ அந்த ஒரு அதுக்கு ஒரு உண்டான அபிநயம் பண்ணமோ இல்லையோ. பாட்டு பாடினாக்கா அதுக்கு அபிநயம் இருக்கு, நர்த்தனம் ஆடுறது. நர்த்தனம்னா அதுக்கு அபிநயம் வரணுமே. அந்த அபிநயம் வந்து பார்த்தோம்னா அபிநயம் பண்ணச்சே ரத்ன மாலையும் முத்து மாலையும் இப்படியும் அப்படியும் அசையறதான் நர்த்தனத்துல. சம்மதேன கிருத புஷ்ப வருஷம், இத தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்க. இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அவள்லாம். ஆகாசத்துல இருந்து புஷ்ப விருஷ்டி அது மொத்தம் பார்த்து இந்த தேவ சமூகம் மொத்தம் அங்க பெரிய நர்த்தனத்துக்கெல்லாம் அப்சரத்துகள் தான் தாங்க வசதி, தங்களை மாதிரி யாரும் நர்த்தனம் பண்றவா இல்லை அப்படி இப்படி இல்லை நர்த்தன் இருக்காள. அவ மொத்த பேரும் கூட இந்த நர்த்தனத்தை பார்த்துட்டு அப்படியே அவரிடத்துல ஒரு சந்தோஷத்தினால புஷ்பவருஷ்டி விட்டாளா. தனக்கு அப்படியே அந்த கண் இருக்க விலியமான விவ சம்மமோக அப்படின்னா அப்படியே அந்த கண்கள் மொத்தம் அப்படியே லயத்தை அடைஞ்சிடுச்சு. அது வேற ஒன்னையும் பார்க்கவே இல்லையா, அப்படி மோகிச்சு போய் இருந்தா அப்படின்னா காபி கண்ட பூமி சந்நிதாய நிஜ கண்டமா குலித குண்டலம் புண்ணிய பூர நிதி ரன்பவாயதவ பூக சர்வித்தர சாமிரதம் இந்திரா விகிருதி மந்திரம் புவன சுந்தரம் ஹினத நாடனாந்தரே சுவாமவாப்பியதுரங்கனாக்கிமுன சம்மதம் சம்மதோன்மத சாந்தரம். அப்போ புண்ணியபூர நிதிகி காப்பி, அதுல சில பேர் புண்ணியம் நிறைய பண்ணினவளாக இருந்திருக்காளாம். அவளுடைய ஒரு கண்ண பிரதேசத்துல இந்த கண்ணத்திண்ட இந்த காது குண்டலம் அப்படி அப்படி ஆடின் இருக்கான். நிஜகண்டே சந்நிதாய, கண்ணனுடைய கண்ணத்தோட இவ கண்ணத்தை ஒட்டி வச்சுக்கிறாளாம், சேர்த்து வச்சுக்கிறாளாம். இப்படி சேர்த்து வச்சுட்டு அதை பார்த்த உடனே அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் இருக்கிறது அவ அன்பவாய நடனம் தரே, இந்த நடனத்துக்குள்ள இந்த ராசக்கிரீடை பண்ணச்சேயே அந்த கண்ணன் கண்ணத்தை தன் கண்ணத்தோட வச்சு வச்சுட்டு ஒரு விநாசத்தோட சந்தோஷப்பட்டாவா. புவன சுந்தரம் துவாம வாப்பிய, லோகத்துக்கே சுந்தரமாக இருந்திருக்கிற கண்ணன் அடைஞ்சு அங்கனுக்குமும் அந்த பெண்கள்லாம் எவ்வளவு சந்தோஷத்தோடு இருந்தா தெரியுமா, இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ராசக்கிரீடன்றது நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கண்ணன் இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றான். மோதசிம் நிபுவனம் விலாப்பிய விகிருதி சமாப்பிய சதோ விபோ கேளி சம்ரதித நிர்மலங்கனவதோ நிர்மலங்கனவ கர்மலேச சுபகாத்மனாம் மன்மதா சகன சேதசாம் பசுபயோஷிதாம் சுகிருத சோதித தாவதா கிலத மூர்த்திராதித மாரவ பரமோத்சவானு. இவ எல்லாரும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த இடத்துல. எல்லாரும் கண்ணன் கையை பிடிச்சுண்டு தட்டாமால சுத்துற மாதிரி எல்லாரும் சுத்தின் இருக்கா. அப்படி சுத்திட்டு நிக்கிறானா நிந்தாக்கா பூமியே சுத்துற மாதிரி இருந்துட்டு இருக்கும். பூமி எங்க சுத்த போறது, பூமி அப்படியே ஸ்டாட்டிக்கா ஒரே இடத்துல தானே இருக்கு அப்படின்னா
இவ அந்த கண்ணனுடைய கேலி அதை பார்த்த உடனே பூமியே சுத்துற மாதிரி இருந்துருக்கு அப்படின்னா, அதுல இப்படி சுத்தின உடனே அப்படியே மயக்கம் அடைகிற மாதிரி ஆயிடுறதான். இந்த கண்ணன் இவ நடுவில் இருக்காரோ இல்லையோ, அந்த கண்ணன் மேல அப்படியே தலைய கண்ணன் தோல்ல தலைய சாச்சிண்டு அப்படியே ஒரு அந்த சிரமத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறாளாம். அதுதான் சம்மிதம். அங்க மோத சீம்னி வீலாப்பிய அந்த ஆனந்தத்தினுடைய எல்லைய அடைஞ்சு அந்த அந்த ராசக்கிரீடையில விளையாட்டு முடிஞ்சு போயிடுச்சு. கேளி சம்முதித நிர்மலங்கனவ தர்ம கர்ம லேச சுபகாத்மனாம். இப்போ உடம்புலாம் அப்படியே வேர்வை, ஏன்னா இத்தனை சுத்து சுத்தினாக்கா என்ன பண்றது, வேர்வையெல்லாம் உடம்பெல்லாம் வேர்வையா இருந்துருக்கு. அது ரொம்ப 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 சிரமத்தோடு வேற இருந்துட்டு இருக்கிறதுனால அவ முல்ல பேரும் மொத்த பேரும் என்ன பண்றா அப்படின்னா, கண்ணன் மேல சாஞ்சுக்கிறாளாம். அந்த சாஞ்சின்ற கண்ணன் அத்தனை பேருக்கும் கண்ணன் சாயத்துக்கு இடம் கொடுத்துட்டு சேவை சாச்சுட்டு இருக்கிறான். இப்படி ஒரு ஆச்சரியமான ராசக்கிரீடன்றது அங்க நடருது. மத்தியே மணியினாம் கைவானாம் மகா மரகதோ யா அப்படின்னு, இவ அத்தனை பேர் நடுவுல எத்தனையோ நிறைய பவழங்கள் முத்துக்கள் அதெல்லாம் நடுவுல, அது நடுவுல பெருசா ஒரு மரகத்தால ஒரு கல்லு கணக்கு நடுவுல பெருசா இருந்து அதை சுத்தி சுத்தி பல ரத்னங்கள்லாம் இருக்க மாதிரி, இந்த கோபிமார்கள்லாம் ரத்னங்களாட்டம் இருக்கலாம். அவ நடுவுல பெருமாள் மரத்தக்க சின்னமாக இருந்திருக்கேனாம். அப்படி ஒரு இருக்கா. சில பேர் என்ன பண்றான் அப்படின்னா, சந்தனாவலித்த மாக்ராய கிருஷ்டரோமா சுச்சும்பகாம் தத்ரைகாம் தத்ரைகாம்ச கதம்பாகும் கிருஷ்ணசியோத்பல சௌரபம். அவ இவ கண்ணன் தோல்ல சாயிறாளா, தோல்ல சாயச்சே கம்முன்னு வாசனை இருந்துருக்கான். அவர் சந்தனம் எதுக்காகவே சந்தனம்லாம் பூச்சின்னு இருக்கலாம். அந்த சந்தன பெருமாள் சர்வகந்தகா சர்வ ரசகான்னு பெருமாளுக்கு சொல்லி சொல்றது. அவரிடத்துல இல்லாத கந்தமா அவர் சர்வகந்தனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவரிடத்துல இந்த ரசத்தை பார்த்து அனுபவிச்சு அப்படியே அவ மோகிச்சுட்டு போனாளாம். என்ன சொல்றதுன்னு தெரியாத அப்படியே கண்ணை முடிந்தாளாம். ஏவம் பரிஷ்வங்க கராபி மருஷ ஸ்னிக்த ஈட்சண உத்தாம விலாச ஹாசைஹி ரே மே ரமேஷா விரஜசுந்தரீபிஹி யதா அர்பகா ஸ்வப்ரதிபிம்ப பிப்ரமா. இப்ப இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை மகரிஷி சொல்லி சொல்றேன். இது காமத் அவாப்த சமஸ்த காபத். பெருமாளுக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அவர் எதெது வேணுமோ எல்லாமே அவரால் அடையப்பட்டதாக தான் இருக்கே தவிர அவரால் அடைய முடியாததோ எதுவுமே கிடையாது. ஏவம் பரிஷ்வங்க இந்த கோபிமார்களுடைய அணைப்பினாலும், கராபிமரிச அந்த கோபிமார்கள்லாம் அந்த கண்ணனுடைய திரு கைகளை தொட்டு தொட்டு பார்க்கிறா, அந்த கையை எடுத்து தோல்ல வச்சுக்கிறா, திருவடியை எடுத்து மார்ல வச்சுக்கிறா, இப்படிலாம் கராபிமரிசம் ஸ்னிக்த ஈக்ஷணம் ஒரு அன்போட ஒரு பார்வை, நட்போட ஒரு பார்வை, பிரேமையோட ஒரு பார்வை, உத்தாம விலாச ஹாசைகின்னு அந்த இடுப்புல கட்டின்னு இருக்க ஒரு பெருமாள் சாத்தின்னு இருக்கிற அரணால் மேக்கலை அது அப்படியே ஜல் ஜல்னு ஆடுறது, அதோட கூட ஒரு புன் சிரிப்பு எல்லாரையும் மோகிக்கிற மாதிரி ஒரு புன் சிரிப்பு, இவைகள் எல்லாவற்றோடையும் பெருமாள் சந்தேஷம். ரேமே ரமேசா பிராட்டிக்கு நாயக்கனாக இருந்திருக்கிற பெருமாள் சந்தோஷப்பட்டேன்னு சொல்ற. இப்படி இந்த பிரஜசுந்தரி பிகின் திருவாயிரவாடியில இருக்கிற சுந்தரிகள் அழகு தேவதைகளாக இருந்திருக்கிற அந்த ஆய்ச்சிமார்களோட கோபிமார்களோட சந்தோஷப்பட்டது எப்படி இருக்கு அப்படின்னா, அத்பக ஸ்வபிரதி ஸ்வப்ரதிபிம்ப விப்ரமஹா அப்படின்ன. குழந்தைக்கு முதல் முதல்ல கண்ணாடி காண்பிச்சாக்க அதுக்கு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். அப்புறமா அந்த கண்ணாடி பார்த்துட்டே இப்படி எப்படி அது குழந்தை பார்த்துட்டே இருக்கும். அந்த குழந்தைய அந்த கண்ணாடியில தெரியறது யாரு, குழந்தை தான், வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி இந்த இடத்துல பிரதிபிம்ப ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவ கோபிமார்கள்,
பிம்பஸ்தானத்தில் இருக்கிறவர் கண்ணன். கண்ணன் தன்னுடைய பிரதிபிம்பமாக இருந்திருக்கிற கோபிமார்களை குழந்த கண்ணாடியில தம் முகத்தை பார்க்கிற மாதிரி ரசிச்சார்னு சொல்லிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் தானே இருந்துருக்கு. அப்போ எல்லாராகவும் இருக்கிறது பெருமாள் தான். கோபிமார்கள் அத்தனை பேராகவும் இருந்துருக்கு. நாம இதுக்கு கொச்சையான ஒரு அர்த்தம்லாம் பண்றதுக்கு இல்லை. பிரதிபிம்ப ஸ்தானத்துல இருந்துருக்கிற கோபிமார்களோட குழந்தை எப்படி கண்ணாடியில தம் முகத்தை பார்த்து சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி சந்தோஷப்பட்டேர் என்று இந்த ராசக்கிரீடையினுடைய வர்ணனத்தை மகர்ஷி உபசம்ஹாரம் பண்ற. இதுக்கப்புறமா ஜலக்கிரீட பண்ற. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. தாசாம் பிரதிவிகாரேன சாந்தானாம் வதனானிதா பிராமிருஜத் கருணஹா பிரேம்னா சந்தமே நாங்க பாணினான். இப்படி அந்த ராசக்கிரீட அந்த சுத்தி சுத்தி தட்டாமல சுத்தி சுத்தி அவளுக்கு எல்லாம் அப்படியே சாந்தமா ஆயிட்டா ஒண்ணும் முடியாது போயிட்டான். அவ முகத்துல அப்படியே வேர்வை தொடர்தான். அந்த தன்னுடைய கையால அந்த முகத்துல இருக்கிற அந்த வேர்வையெல்லாம் தன் கையாலையும் தன் வஸ்திரத்தாலையும் தொடச்சு விடுறான் கண்ணன். பிரேம்னா சாந்தமே நாங்க சந்தமே நாங்க பாணினா தன்னுடைய உள்ளங்கையால தடவி விடுறான். இதை காட்டிலும் பாக்கியம் அவளுக்கு வேற என்ன வேணும்? இதுக்குதானே அவ வந்திருக்கா. இப்படி இந்த ஆச்சரியமான ராசக்கிரீடைய தேவதைகள்லாம் பார்த்தா, மகர்ஷிகள்லாம் பார்த்தா, நமக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் இந்த கோபிமார்களுக்கு கிடைச்சதுன்னு அவளை நினைச்சுண்டு, அவளுடைய பாக்கியத்தை நினைச்சுண்டு சந்தோஷப்பட்டா. பெருமாளும் அந்த குழந்தை கண்ணாடியில தன்னுடைய பிரதிபிம்பத்தை பாக்குற மாதிரி இந்த கோபிமார்கள் எல்லாமே எல்லாரையும் தன்னுடைய உருவாகவே பாவிச்சு, அத்தனை பேர் நடக்கல 5 லட்சம் பேரும் தானே தான்னு நினைச்சுண்டு அவர் சந்தோஷப்பட்டாராம். இப்படி ஆச்சரியமான ராசக்கிரீடைய மகர்ஷிகள் சுக மகர்ஷி பாகவதத்துல சொன்ன ரீதியிலையும் பட்டத்ரி நாராயணியத்துல அற்புதமான அனுபவித்த முறையையும் சுவாமி தேசிகன் கோடிட்டு காண்பிச்சதையும் இன்னைக்கு நாம ஒரு ஓரளவு தான் பார்க்கணும். இன்னும் வசதாக இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் அந்த பெருமாள் கோபிமார்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுத்தாரோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அவருடைய சேவையினால நமக்கும் கொடுக்கணும்னு அவர் திருவடியில பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.